நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். ஐஆர்சிடிசியில் ரயில் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க முடியுங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய நபர், அடிக்கடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறதுக்காக நீங்கள் ஐஆர்சிடிசி ஆப் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த வசதியெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு முகவரியோ அதாவது இந்த மாதிரி ஒரு டிக்கெட் புக் பண்ணக்கூடிய அந்த சென்டரை தான் வந்து தேடி போவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்ட் டைமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஐஆர்சிடிசியோட ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ணுற ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 20 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய மொத்த டிக்கெட்டிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன் உங்களுக்கு வருங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஸோ அது அந்த ஆயிரக்கணக்குங்களும் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் கூட போகலாம், அல்லது 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் 5,000 ரூபாய் மாதிரி இந்த ரேஞ்சிலையும் வரலாம். ஒரு ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நீங்கள் தனியாக கடை வச்சுருந்தாலும் சரி, அல்லது புதுசாக நீங்கள் கடை ஆரம்பிச்சுட்டாலும் சரி, இல்லை கடையே இல்லைனாலும் சரிங்க, நீங்கள் ஜஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட்டாக மட்டும் ஆயிருங்க. ஏஜெண்ட்டாக ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ உங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் யார் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் உங்கள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அவங்க மூலமா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு டிக்கெட்டை புக் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஆஃபீஸில் அடிக்கடி வந்து ட்ராவல் போடுவாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நீங்களே வந்து ட்ரெயின் டிக்கெட்டெலாம் புக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான டிக்கெட்டும் பண்ணுறதுக்கு அன்லிமிட்டெட் கொடுக்குறாங்க. இந்த இவ்வளோ தான் லிமிட்டடே கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் எல்லாருக்கிட்டேயும் ஆப் இருக்குது, எல்லோரும் அவங்கவுங்களே பண்ணிக்கோங்களேன், நாம ஏன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்னமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட்லாம் வந்து வெளியே புக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஏஜெண்ட் ஆகிறதுக்கு 4,000 ருபீஸ் ஃபார் இயர் கட்ட சொல்கிறாங்க. இதுவே 2 இயர்ஸுக்கு சேர்த்து கட்டினீங்க அப்படின்னா 7,000 ருபீஸ் வந்து உங்களை வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ 1 or 2 இயர்ஸில் இந்த கண்டிப்பாக இந்த 7,000 ருபீஸுக்கு மேலே நான் ஏர்ன் பண்ணிடுவேன். ஸோ அப்படி நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து இந்த பணம் கட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக மாறுங்கள். உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து உண்டான மாதிரி இருக்கும். ஸோ எல்லா காலத்துலேயுமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்தந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 ருபீஸு 10 ருபீஸு 5 ருபீஸு அப்புறம் கமிஷனு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் நீங்கள் ஏஜெண்ட்டாக சேர்கிறதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. டைரெக்டாக ஐஆர்சிடிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி அங்கே பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஐடி கொடுத்துருவாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். வரைக்கும் நன்றி, வணக்கம்.